வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசிக் எஜுகேஷன்ல மெட்ரிக் மெஷர்ஸ் இந்த டாபிக்ல மெஷரிங் யூனிட்ஸ் கன்வர்சேஷன் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல எல்லாருக்குமே நிறைய டவுட் இருக்கு. மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் டு மில்லிமீட்டர், கிலோமீட்டர் டு டெகாமீட்டர், டெசிமீட்டர் டு கிலோமீட்டர், இந்த மாதிரி கன்வர்சன் பண்றது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய குதிரை கொம்பாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து ஈஸியாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அந்த அளவுகள்லாம் எப்படி இருக்கும், யூனிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்டராக சொல்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெகாமீட்டர், ஹெக்டாமீட்டர், கிலோமீட்டர். ஸோ பாருங்க, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெகாமீட்டர், ஹெக்டாமீட்டர், கிலோமீட்டர். ஸோ இப்போ நீங்க படிச்சிருப்பீங்க, 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 டெசிமீட்டர், இப்படி நம்ம ஆர்டரா நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம அந்த ஞாபகம் மட்டும் வச்சுக்க போறோம். இன்னொரு சொல்லலாம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெகாமீட்டர், ஹெக்டாமீட்டர், கிலோமீட்டர். ஓகே, இந்த ஆர்டரை நம்ம முதல்ல எழுதிக்கணும். எழுதி முடிச்சுட்டு இதை நம்ம என்ன பண்ணோம், அழகா ஒரு டேபிளா போட்டுக்கணும். பாருங்க, அழகா ஒரு டேபிளா போட்டாச்சு. பக்கத்தில் ரெண்டு கட்டம் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதுல இருந்து எந்த அளவுல இருந்து எந்த அளவுகளுக்கு வேணாலும் நம்ம மாத்திக்கலாம், எந்த அளவுல இருந்து எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். எடுத்துக்கிட்டா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு க்வெஸ்சன் பாருங்க, 55 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர். ஸோ 55 சென்டிமீட்டர் என்பது எத்தனை மீட்டர்னு எனக்கு தேவை அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, பாருங்க இப்போ இந்த டேபிள் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இங்க பாருங்க, 55 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது, கணக்கில் கொடுக்கப்பட்டது, என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்களோ அதுதான் எனக்கு தெரிஞ்சது. எத்தனை மீட்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்ச அளவாக நம்ம என்ன பண்ணணும், டேபிளில் முதல்ல அப்ளை பண்ணணும். பாருங்க, 55 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போறேன்னா அப்ளை பண்ண போறேன். ஸோ சென்டிமீட்டர்ல அப்ளை பண்ணணும், ஏன்னா இந்த இருக்கிறது 55 சென்டிமீட்டர் தான் இருக்கு. ஸோ சென்டிமீட்டர்ல 55 அப்படின்னு இங்கேயே போட்டக்கூடாது, 5 அதுக்கு முன்னாடி இன்னொரு 5. இப்போ இதே வந்து 1055 அப்படின்னு சொல்லுவேன், 5501 அப்படின்னு போடணும். ஓகே, என்ன சொல்றது புரிஞ்சிங்களா? 1, 10, 100, 1000 நம்ம போடுவோம் இல்லையா எண்களை, அந்த மாதிரி 5 நான் பிரித்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ மீதி இருக்கக்கூடிய எல்லா கட்டங்கள்லையும் 0 போட்டுருங்க. மீதி இருக்க எல்லா கட்டத்துலையும் 0 போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னு பார்க்குறோம், டேஷ் மீட்டர். ஸோ மீட்டர் எத்தனை மீட்டர் அப்படிங்கிறது கேள்வி. அப்போ இங்கே மீட்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே இருக்கு. அதுக்கு வலது பக்கமாக இருக்கக்கூடிய இந்த கோடு டாட்டா போட்டு இங்கே ஒரு புள்ளி வைக்கணும். ஓகேவா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ 0.55 மீட்டர் இது நம்முடைய விடை. ஸோ இது எல்லாத்துக்கும் மதிப்பு இல்லை இல்லையா, புள்ளிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா ஜீரோவுக்கும் மதிப்பு இல்லை, முதல் ஒரு ஜீரோ மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 5 அப்புறம் இருக்கக்கூடிய ஜீரோவுக்கும் மதிப்பு இல்லை. ஸோ அப்புறம் நம்முடைய ஆன்சர் என்ன, 0.55 மீட்டர். சரிங்க சார், இப்போ மீட்டர் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை சென்டிமீட்டர் மீட்டருக்கு மட்டும் இல்லை, நம்ம எதுக்கு ஒரு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். பாருங்க, இப்போ நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன், எத்தனை ஹெக்டா மீட்டர்னு கேட்டாங்கன்னா நான் இங்கே புள்ளி வச்சிருவேன், 0.0055 ஹெக்டா மீட்டர். இல்லை மில்லிமீட்டர், எத்தனை மில்லிமீட்டர்னு கேள்வி இருந்துச்சுன்னா நான் இந்த மில்லிமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கூட்டில் இங்கே புள்ளி வைப்பேன். அப்போ என்ன ஆன்சர் வந்துடும், 550 மில்லிமீட்டர்னு வந்துடும். எனக்கு நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜீரோக்கெல்லாம் மதிப்பு இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ இன்னும் ஒரு கேள்வியை மட்டும் நம்ம எடுத்துக்காட்டு பார்த்துடலாம். பாருங்க, மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர். இப்போ என்கிட்ட இருக்கிறது 856 மீட்டர் அப்படிங்கிறத எனக்கு தெரியும், அதை அப்ளை பண்ண போறேன்.
மீட்டர்ல அப்ளை பண்ணும். சோ மீட்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். 5 8 மீதி இருக்க எல்லாத்துக்கும் 0. என்ன விட எனக்கு என்ன வேணும்? சென்டிமீட்டர்ல வேணும். அப்போ சென்டிமீட்டர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ சென்டிமீட்டர்க்கு நான் என்ன பண்ணணும்? இங்க புரிய வைக்கணும். அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்ன? 8 5 6 2 0. ஓகே, அப்போ 85,600 சென்டிமீட்டர். ஸோ இது மாதிரி நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நான் வந்து மீட்டர் அளவைக்கு போட்டிருக்கேன். இதையே நீங்க வந்து நிறுத்தல் அளவைக்கும் பயன்படுத்திக்கலாம், முகத்தல் அளவைக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் இங்க மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெகாமீட்டர், ஹெக்டாமீட்டர், கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கேன். இதுவே நிறுத்தல் அளவைக்கா இருந்துச்சுன்னா மில்லிகிராம், சென்டிகிராம், டெசிகிராம், கிராம், டெகாகிராம், ஹெக்டாகிராம், கிலோகிராம் இப்படின்னு பயன்படுத்தணும். அதுவே வந்து முகத்தல் அளவையா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்லிலிட்டர், சென்டிலிட்டர், டெசிலிட்டர், லிட்டர், டெகாலிட்டர், ஹெக்டாலிட்டர், கிலோலிட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். சரி சார், இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு பாக்ஸ் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படிங்கிறது இப்போ புள்ளியில வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, 5.86 மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர். 5.86 மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர். இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது நமக்கு இந்த அடிஷனல் பாக்ஸ் யூஸ் ஆகும். இது எப்படி மாத்துறது அப்படிங்கறத நம்முடைய அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.